ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக். ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது அல்டிமேட்ஸோட இஷ்யூ 11. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜோட லிங்காக இருக்கட்டும், இல்லை குரூப்போட லிங்காக இருக்கட்டும், டெலிகிராமோட லிங்க் அண்ட் இன்ஸ்டாவோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் எது எதுலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க. நான் இன்ஃபர்மேஷன் வந்து அதில் வந்து முன்னாடியே போட ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். ஸோ கடைசி இஷ்யூவில் என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தேனஸ் வந்திருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்சன்ஸ் வந்து இந்த மாதிரி ஜெயிலில் விட்டு வெளியில் வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கான்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வராரு, வெளில வந்துட்டு இல்லை இதெல்லாம் நான் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம கான்சன்ஸ் வந்து சொல்ல, உடனே நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு, இன்றைக்கி நீ தான் இதை பண்ண, நீ எதுக்காக சாவை பார்த்து பயப்படுற, நீங்கள் இருக்க எல்லாருமே நீ தான் கொண்டிருக்க அப்படின்னு சொல்ல நம்ம கான்சன்ஸ் வந்து சொல்லாரு, இல்லை நான் யாரையும் கொல்லணும்னு நினைக்கல, நான் அதுலேருந்து வெளில வரணும்னு தான் நினச்சேன் தவிர மிச்சப்படி யாரையுமே நான் கொல்லணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கான்சன்ஸ் வந்து சொல்ல, உடனே நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு, நீ எதை பார்த்து பயப்பட தேவையில்ல, உன்னோட பவர் அந்த அளவுக்கு இருக்குது, நீ எதுக்காக அந்த பவரை பார்த்து பயப்படுற, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து கீழே இருக்க ஒரு மண்டவோட வந்து எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லறாரு, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து டெத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது ஒரு அதாவது டெத்தை தாண்டி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது வந்து இருக்காது, மிச்சப்படி எல்லாத்துக்குமே வந்து டெத்து வந்து டெத்து கீழே தான் வந்து எல்லாமே வரும். ஸோ டெத்துன்ற விஷயம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம், அதனால தான் நான் வந்து அதுக்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து அதை வந்து காதலிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லாமல் தேனஸ் வந்து சொல்லார். பட் ஆனால் அதை விட நான் ஒரு பெரிய விஷயத்தை வந்து பார்த்தேன், என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெத்தால் கூட எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறார். ஸோ அவர் எதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஜோனுக்கு வெளியில் இருக்குது, அதாவது வேர் எக்ஸிஸ்ட் நத்திங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதான் முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க, எதுவுமே இருக்காது, எதுவுமேனா எதுவுமே இருக்காது, கற்பனைக்கு எட்டாத ஒரு இடம், உங்களால் அங்கே என்ன இருக்குன்னு கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு இடம், ஏன்னா அங்கே ஏதாவது இருந்தால் தானே உங்களால் கற்பனை பண்ண முடியும், அங்கே வந்து எதுவுமே இருக்காது. ஸோ உங்களால் கற்பனையும் பண்ண முடியாது, அது வந்து ஒரு எம்டி, ஆக்சிஜன் இல்லை, காற்று இல்லை, அங்கே எதுவும் அதாவது எதுவுமே இருக்காது, ஃபுல் எம்டி, அது வேக்கம்னு கூட வந்து அதை சொல்ல முடியாது, இல்லை அது கூட அது வந்து கரெக்டான வார்த்தை வந்து அதுக்கு கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி தான். ஸோ அந்த ஒரு இடத்த நான் பார்த்ததுக்கப்புறமா வந்து டெத் எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு நான் தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வேறு ஒரு விஷயத்தோட வந்து காதலிக்க ஆரம்பித்தேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லலாம். அதாவது அந்த அங்கே வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குல்ல, ஸோ அந்த இடம் வந்து நம்ம தேனஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய விஷயம் வந்து நம்ம தேனஸ் வந்து சொல்லார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. இன்னும் நீங்கள் பார்க்காத பல விஷயங்களை பற்றி தேனஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா ஒரு விஷயமே ரூல்ஸ் எல்லாமே வந்து மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன், இல்லைனா அவங்க எல்லாருமே வந்து சேஞ்சுக்காக காத்திருக்காங்களான்னு தெரியல. கண்டிப்பாக இந்த சேஞ்சில் வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சேஞ்ச் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸால் அக்செப்ட் பண்ணப்பட்டதா, இல்லைனா ஹையர் அஃபிஷியல்ஸே யாராவது சங்கிலியால் கெட்டி போட்டிருக்காங்களா, இல்லை இதால் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாமே செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து கேட்குறாரு. ஹையர் அஃபிஷியல்ஸ்னு சொல்லும் போது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் டெர்மினலாக இருக்கட்டும், லார்ட் சேஸாக இருக்கட்டும், எட்டர்னிட்டியாக இருக்கட்டும், இன்ஃபினிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தான், அதாவது நம்ம லிவிங் டெர்மினல் அளவுக்கு ஒன் அப் வால் வந்து இதில் வர மாட்டார், ஸோ இது கீழே தான் வரவங்க தான். ஸோ அவங்க எல்லாரையும் பற்றி நம்ம தேனஸ் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இதுக்காக எல்லாத்துக்குமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குக்கான, நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம கான்சன்ஸ் வந்து சொல்லுறது, நான் இது எதுக்குமே ஆசைப்படலை அப்படின்னு சொல்ல, இல்லை உனக்கு இன்னும் புரியல, அல்டிமேட்ஸ் உனக்கு உதவ மாட்டாங்க, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல நம்ம அல்டிமேட்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. போதும் நிறுத்து கார்னர், அவன் பேசுறது எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லி ப்ளூ மார்ட்ல வந்து கத்த இந்த பக்கம் நம்ம டான்ஸ்னு சொல்கிறாரு. கமான், நான் பேசுறது தான் நீ கேட்டாகணும், ஏன்னா அவங்கெல்லாம் உன்னை ஏமாத்துறாங்க, உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம கான்சன்ஸ்கிட்ட வந்து திரும்ப வந்து பூமாரில் வந்து சொல்கிறது, அவன் ப்ளீஸ் அவன் பேசுறது தான் அவன் கேட்காது, அவனை பிரைன் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான், ப்ளீஸ் அவன் சொல்கிறது எதுவுமே கேட்காது அப்படின்னு சொல்லாமல் ப்ளூ மார்க்லேருந்து இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம கான்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறார், ஏன்னா ஒரு பக்கம் அவங்க எல்லாருமே வந்து கொண்டுட்டோமே அப்படின்ற ஒரு மன உழைச்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம தேனோஸ், இன்னொரு பக்கம் நம்ம அல்டிமேட்ஸ், எல்லாருமே பேசுறது கேட்டு கேட்டு நம்ம கான்சன்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுது. அதிகமாகி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிச்சிடாரு. உடனே நம்ம தேனோஸ் வந்து பார்த்துட்டு, வெல் நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு, ஏன்னா நான் வந்து இவனை சாவடிக்கணும் நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா இவனுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப உதவியாக தான் இருந்தான், பட் ஆனால் இவன் பவர்ஸை பார்த்ததுக்கப்புறமா இவன் எனக்கு கொஞ்சம் தொல்லை கொடுப்பான்னு தோணுச்சு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பரவாயில்ல பேசியே இப்போ இவனை போக வச்சிட்டேன், ஒரு வேலை இவன் போயிட்டானா இல்லை செத்து போயிட்டானான்னு தெரியல அப்படின்னு சொல்லாமல் தேனஸ் வந்து சொல்ல, கார்னர் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லாமல் ப்ளூமார்ல வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. அவரோட அங்கே அவர் இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து இருக்குது. ஸோ அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருது. ஸோ அல்டிமேட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஹல்க்கை வந்து இறந்துட்டாங்க. ஸோ தேனஸை பிடிக்கிறதுக்காக வார் மிஷினை வந்து இறந்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அதாவது இப்போ நடக்குது இந்த சண்டை, ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டோனி ஸ்டார்க்குக்கும் கேப்டன் மார்வலுக்கும் ஒரு சண்டை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் நம்ம டோனி ஸ்டார்க் வந்து கோமாக்கு போயிட்டார். ஸோ அதனால நம்ம கேப்டன் மார்வல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்காங்க.
ஒன்னால் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எல்லாரையுமே வந்து இழந்துட்டேன், ஒன்றை பிடிக்கிறதுக்காக நான் வந்து வார் மிஷனை இழந்துட்டேன், இப்போ அது மட்டும் இல்லாமல் டோனி ஸ்டார்க்கையும் நான் இழந்துட்டேன், இதுக்கப்புறமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனஸ் கிட்ட சண்டை போடுறது ரெடியாக இருக்காங்க. அண்ட் நம்ம கேப்டன் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி மோட் அப்படின்ற ஒரு மோடில் வந்து மாறுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காஸ்மிக் எனர்ஜி எமிஷன் உடம்புலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு லிமிட்லெஸ் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பவராக மாதிரி நம்ம தேனஸ் அடிக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எனக்கு கவலை இல்லை, உன்னால் என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெக்ட்ரம். ஸோ ஸ்பெக்ட்ரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டாக வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லைட்டாக மாதிரி அவங்க முன்னாடியே போட்டாங்களா அந்த பிளான். ஸோ அந்த பிளானை வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லாமல் ஸ்பெக்ட்ரம் வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டாக மாதிரி நம்ம தேனஸோட மூளை கண்ணு வழியாக வந்து மூளைக்குள்ளே போய் அவனோட மூளையில், அதாவது நம்ம மூளையில் இருக்க எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இவங்க வந்து உள்ளே போய் ஒரு லைட்டாக மாதிரி எலக்ட்ரிக் இம்பல்ஸாக மாறிட்டாங்கன்னா, அதாவது தேனஸோட மூளைக்கு எந்த ஒரு இம்பல்ஸுமே வந்து வரவிடாமல் பார்த்துப்பாங்க. ஸோ அப்படி ஆச்சுன்னா கிட்டத்தட்ட கோமாக்கு போகிற மாதிரி தான். நம்ம ஸ்பெக்ட்ரம் அதே மாதிரி நம்ம தேனஸோட கண்ணு வழியாக மூளைக்கு வந்து போயிட்டாங்க. பட் ஆனால் சின்னதாக ஒரு ஆச்சரியம் என்னென்னா, தேனஸோட மூளைக்குள்ளே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைனா எதுவுமே இல்லை. நான் முன்னாடியே சொன்னல அந்த ஒரு இடம் எல்லாத்துக்குமே வெளியில் இருக்க ஒரு இடம், அந்த இடத்துல எதுவுமே இருக்காதுன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து இவரோட மூளை வந்து மாறி இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் மட்டும்தான் இருக்குது. நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு, உள்ளே போயிட்டியா, உனக்கு எப்படி இருக்குது, கண்டிப்பாக உன்னால் அங்கே வாழ முடியாது, தயவு செஞ்சு வெளில வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஸ்பெக்ட்ரமால் அங்கே இருக்கக்கூட முடியல. ஏன்னா அந்தளவுக்கு, அதாவது அதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிற அளவு கூட அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஐக்யூ லெவல் வந்து யாருக்குமே வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து அந்த உள்ளே இருக்க டார்ச்சர் தாங்க முடியாமல் தேனஸோட கண் வழியாகவே எங்கே வழியாக போனாங்களோ திரும்ப அது வழியாகவே வந்து வெளில வந்துடுறாங்க. என்ன என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லாமல் ப்ளூமார்லேருந்து ஸ்பெக்ட்ரம் பிடிச்சி தூக்க நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்கிறாங்க, அவன் அவன் மூளைக்குள்ளே எதுவுமே இல்லை, ஏதாவது இருந்தால் தானே நான் ஏதாவது பண்ண முடியும், அவன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லாமல் ஸ்பெக்ட்ரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா லைட்டாக மாறினாங்க, அது எல்லாமே சரிதான். அவனோட மூளைக்குள்ளே போய் கிட்டத்தட்ட அது வந்து டெலிபதி மாதிரி தான், ஸோ கிட்டத்தட்ட டெலிபதி மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க. பட் ஆனால் இது வந்து வேலைக்காகாது, ஏன்னா அவன் வந்து, அதாவது அவங்க டெலிபதி பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக மாதிரி தான் வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் எல்லாம் வந்து தடுக்க முடியும். ஸோ அதுக்கு பதில் அவங்க வந்து டெலிபதி பண்ணணும் இல்லை, பட் ஆனால் அதுவே பண்ண முடியல, ஏன்னா மூளைக்குள்ளே எதுவுமே இல்லை, ஏதாவது இருந்தால் தானே ஏதாவது பண்ண முடியும், ஏன்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து பேசிக்கிட்டு இருக்க பிளாக் பேந்தர் வந்து சொல்லாரு, ஸோ நம்மளோட ஃபைட்டிங் ஸ்டைலை நம்ம ஃபுல்லாக மாற்றி ஆகணும், நம்ம சை, அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஃபைட்டிங் ஸ்கில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ணாலும் சரி, பட் ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத விதமாக இருக்கணும், ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம இப்போ ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் மேத்தர் வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம தேனஸ் வந்து கேப்டன் மார்வல் ஒன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன் மார்வல் வந்து பேசி இருக்காரு. ஸோ அவனை நான் வந்து பயங்கரமாக கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வலையும் கொல்ல போகும்போது நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் நோட்டில் வந்து பயங்கரமாக ஒரு சண்டை வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் ஆடம், ஸோ வேறு யாரும் இல்லை நம்ம ப்ளூமார் தான். ஸோ நம்ம ப்ளூமார்னு சொல்கிறாரு, நான் ஸ்பெக்ட்ரமுக்கு வந்து கொஞ்சம் மெடிக்கல் இன்ஜுரி இருக்குது, அவளுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்லாரு, எனர்ஜி. ஸோ எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்த இடத்துல இருந்தானே இவன் தப்பிச்சு போனான், கான்வர்சன்ஸ் இங்கே இருந்தாலும் தப்பிச்சு போனான், அவனோட செல்லில் அந்த எனர்ஜி, அதாவது அந்த எனர்ஜி ரீடிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே வந்து செல்லை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போனா அவன் வெளியில் தப்பிச்சு போகும்போது ஒரு எனர்ஜி வந்துருக்குள்ள, ஸோ அந்த எனர்ஜியை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அந்த மிஷின் நம்மளுக்கு கிடச்சதுனாலே போதும், ப்ளூ மார்வல் ஒன்னோட பவர் ஸ்பெக்ட்ரமோட பவர் எல்லாத்தையுமே இணைச்சி நம்ம ஒரு வெப்பனை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்ல. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெக்ட்ரம் ப்ளூ மார்வல் எல்லாமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல், அதுக்கப்புறமா நம்ம மிஸ் அமெரிக்கா, ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா தேனஸ்குள்ளே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு, நீங்களாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னை சண்டை போட முடியும்னு நினைக்கிறீங்களா, என்னை ஜெயிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் போட்டு அடிக்க, இன்னொரு பக்கம் நம்ம மிஸ் அமெரிக்காவும் போட்டு அடிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு, நீ என்ன சொன்ன, கேப்டன் மார்வல் உன் கண்ணு மாதிரி வச்சு கொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன், பரவாயில்ல நான் நீ நினச்சது வந்து அப்படியே நான் செய்ய போகிறேன், என்னன்னா முதல்ல ஒன்று கொண்டுடுறேன், அதுக்கப்புறமா நான் கேப்டன் மார்வல் கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அல்டிமேட்ஸ், அதாவது நம்ம பிளாக் பேந்தர் ப்ளூ மார்வல் ஸ்பெக்ட்ரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வெப்பனை ரெடி பண்ணி அந்த ஒரு வெப்பனை வச்சு தேனஸோட தலையை பார்த்து சுட்டுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்த டெலிபதி இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக மூளைக்குள்ளே போய் மூளைக்கு போகிற எல்லா எலக்ட்ரிக் இம்பல்ஸுமே வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிடும். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து வேறு, இதுக்கு முன்னாடி பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அவங்களோட மூளைக்குள்ளே போய் மாற்றுறது, அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளே போனவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஏற்படும். பட் ஆனால் இது வந்து ஒரு மிஷின், ஸோ இது வந்து ஒரு டெக்னாலஜி அட்டாக் தான், ஒரு வெப்பன் தான். ஸோ இது மூலியமாக நம்ம தேனஸ் வந்து கோமாவில் வந்து போட்டுறாங்க கிட்டத்தட்ட. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் மார்வல் வந்து பார்த்துட்டு இது அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிக்க, இந்த பக்கம் பிளாக் பேந்தர்னு சொல்லாரு, நீ நினைக்கிற சரி தான், இப்போ நம்ம வந்து தேனஸ் வந்து கோமாவில் போட்டிருக்கோம், ஸோ நாங்கள் நினச்ச மாதிரியே இவனை வந்து இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது,
இவன் கிட்டத்தட்ட கோமாவில் தான் இருக்கா, இவனுக்கு பிரெயினுக்கு போகிற எல்லா இம்பல்ஸுமே வந்து நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பந்தர் வந்து சொல்ல, உடனே நம்ம கேப்டன் வார்லேருந்து கேட்குறாங்க, இப்போ சொல்லுங்கள் உலேசஸை பற்றி எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ எங்கன்னு சொல்ல போகிறீங்க? இப்போ உலேசஸ் இருந்தானா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, இங்கே இத்தனை கார்ட்ஸ் வந்து செத்துருக்க மாட்டாங்க, இத்தனை சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருக்க மாட்டாங்க, கார்னர்ஸும் இறந்துருக்க மாட்டாங்க, இத்தனை பேர் நீங்கள் வந்து உலேசஸ் பேசுறதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்களே, இப்போ சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ நான் வந்து உன்னை தடுத்தேன் அதெல்லாம் ஓகே தான், தேனோஸ் கிட்டேருந்து உன்னை காப்பாற்றணும்னு நினச்சேன் தடுத்தேன் எல்லாம் ஓகே தான், அதுக்காக நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீ நினச்சிடாத அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து சொல்ல, நம்ம கேப்டன் மார்வல்னு சொல்லுங்க, ஆனால் நீ தான் சப்போர்ட் பண்ணதுக்கு தானே வந்த, தேனோஸ் கிட்டேருந்து எனக்கு காப்பாற்றி தானே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்ல, உடனே நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து சொல்லாங்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் வரல, ஒன்று அவன் கொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அவ்வளோதான், மிச்சப்படி நான் அவனுக்கு வந்து சப்போர்ட்லாம் வந்து இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ, நான் என்றைக்குமே உனக்கு சப்போர்ட் பண்ணி மட்டும் நினச்சிடாது அப்படின்னு சொல்லாமல் மிஸ் அமெரிக்கா வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், உலேசஸ் இருக்கிறப்ப அவனை நம்பாது அவனை நம்பாதுன்னு சொன்னீங்க, பட் ஆனால் அவன் இருந்திருந்தா இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, அவன் இருந்திருந்தால் இங்கே யாருமே செத்துருக்க மாட்டாங்க, தேனோஸும் இப்போ வெளியில் வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் வந்து சொல்கிறாங்க, ஸோ சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இறந்த எல்லா குடும்பத்தினரையும் வந்து நான் போய் பார்க்க போகிறேன், இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் வந்து இறந்துட்டாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து நான் போய் பார்க்க போகிறேன், ஸோ அவங்களோட குடும்பத்துக்கு போய் நான் எதாவது பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்காக தான் உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் மார்வல் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க, ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ வந்து முடியுது, ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஸோ அதுக்கு முன்னாடி வாண்டா விஷன் சீரிஸோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, ஸோ மார்வல் திரும்ப வந்து கலக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸோ இப்போ தான் வந்து டிசி முடிஞ்சுது, ஸோ டிசி முடிஞ்சு அடுத்த கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா மார்வல் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ மார்வலில் ஆல்ரெடி வந்து கேஸ்டிங் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு, ஸ்டார் ஃபாக்ஸாக வந்து ஒரு ஆக்டர் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா ஷீஹல்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதே மாதிரி இப்போ வந்து வாண்டா விஷனோட ட்ரைலரும் வந்திருக்கு, எல்லாருமே பயங்கர ஹைப்போடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கும் வந்து பயங்கர ஹைப்போடு தான் இருக்குது, ஏன்னா வாண்டாவோட பவர்ஸ்லாம் வந்து எப்படி காமிக்க போகிறாங்க என்னன்னு தெரியல, அவங்க வந்து ரியாலிட்டியெல்லாம் மாற்ற போகிறாங்க, அதுக்கப்புறமா கதை என்ன நடக்க போகுது, ஸோ டாக்டர் சேஞ்சில் வேறு இது கண்டினியூ ஆகும், ஸோ ஏகப்பட்ட விஷயம் வந்து என் மண்டக்குள்ளேயும் வந்து போயிட்டுருக்குது, ஸோ நம்ம பார்ப்போம், நிறைய பேர் வந்து வாண்டா விஷன் சீரிஸ் வந்து பார்க்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் டிஸ்னி ப்ளஸ்லாம் வந்து வச்சிருக்க மாட்டீங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்கேயா தேடி பிடிச்சி பார்க்குறேன், ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எபிசோட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறேன், ஸோ கதை எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனலே வந்து நம்ம சொல்லிடலாம், ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும், அண்ட் அதுக்கப்புறமா டிசி காமிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டிசி ரீபர்த் தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ டிசி ரீபர்த் எல்லா கேரக்டர்ஸுக்குமே நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், ஸோ அந்த கேரக்டர்ஸில் நீங்கள் கேட்ட கேரக்டர் எல்லாமே வந்து கவர் ஆயிரும், பார்ப்போம் நீங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, ஸோ இதோ நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன், ஸோ தேங்க்யூ கைஸ், பாய் எவ்ரிவன், இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.